ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். செல்சி அணியின் ட்ரைனிங் செஷனில் கை விரலில் இன்ஜூரியான கோல் கீப்பர் எட்வார்ட் மெண்டி சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. காயத்திலிருந்து மீண்டு வர சிறிது காலம் ஆகும்னு, மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு இறுதி முடிவு அறிவிக்கப்படும்னு செல்சி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. நியூ கேசல் அணிக்கு எதிரான போட்டியில் 95வது நிமிடத்தில் நடுவரை சூழ்ந்து அர்சனல் அணி வீரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து ஜனவரி 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கணும்னு, தவறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஃபுட்பால் அசோசியேஷன் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து தனது கருத்தை வெளியிட்டிருக்கும் அர்சனல் ஹெட் கோச் அர்டிட்டா, அர்சனல் அணி வீரர்கள் விதிமுறைகளை ஒருபோதும் மீறலேன்னும், யதார்த்தமாக செயல்பட்ட அர்சனல் அணி வீரர்களின் செயல்பாடு இனிவரும் போட்டிகளிலும் தொடரும்னு தெரிவிச்சிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அல் நாசர் அணியில் ஆஃபிஷியலா ரெஜிஸ்டர் செய்யும் வகையில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த அல் நாசர் ஸ்ட்ரைக்கர் வின்சன் அபுபக்கரை ஃப்ரீ ஏஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொனால்டோவின் மீது ஃபீஃபா விதித்த 2 போட்டிகளில் ஆடுவதற்கான தடையை அல் நாசர் கிளப் ஃபாலோ பண்றதா இருந்தா, ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் அல் ஷபாப் அணிக்கு எதிரான போட்டியை தவிர்த்து ஜனவரி 22ஆம் தேதி அல் இத்திஃபாக் அணிக்கு எதிரான போட்டியில் ரொனால்டோ களமிறங்குவாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. 2022ஆம் ஆண்டிற்கான லெக்கிப் வழங்கும் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் விருதை லியோனல் மெஸ்ஸி வென்றிருக்காரு. 808 புள்ளிகளுடன் மெஸ்ஸி முதலிடத்திலும், 381 புள்ளிகளுடன் எம்பாப்பே இரண்டாவது இடத்திலும், பிரபல டென்னிஸ் வீரர் ரஃபேல் நடால் 285 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் இருக்காங்க. இந்த விருதை மெஸ்ஸி வெல்வது இதுவே முதன்முறை. பிரான்ஸ் அணியின் ஹெட் கோச் பதவியில் தொடர டிடியர் டிஸ்டாம்ஸ் சம்மதிச்சிருக்காரு. 2026 உலகக்கோப்பை போட்டிகள் வரை பிரான்ஸ் அணியின் ஹெட் கோச்சா தொடரும் வகையில் அவரது கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கப் போட்டியில் குரூப் ஸ்டேஜிலேயே பெல்ஜியம் அணி வெளியேறியதைத் தொடர்ந்து ஹெட் கோச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ரொபேட்டோ மார்டினஸ் தற்பொழுது போர்ச்சுக்கல் அணியின் ஹெட் கோச்சா இணைவதற்கு வேர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபர்ம் ஆயிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. ரொபேட்டோ மார்டினஸுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் தொடர்வதற்காக தனது சேலரியில் மிக பெரும் தொகையை குறைக்க கோல் கீப்பர் டேகயா சம்மதிச்சிருக்காரு. வரும் சம்மர்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான டேகயாவின் கான்ட்ராக்ட் நிறைவடையும் நிலையில், குறைக்கப்பட்ட சேலரி தொகையுடன் புதிய ஒப்பந்தத்திற்கு சம்மதிச்சிருக்காரு. ஜனவரி டிரான்ஸ்பர் விண்டோல புதிய வீரர்களை இணைப்பதற்காக மான்செஸ்டர் யுனைடெட் அணி $300 மில்லியன் செலவு செய்ய தயாராக இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. லிவர்பூல் தான் தனக்கு எப்பவுமே ஃபேவரேட் கிளப்னு நட்சத்திர வீரர் குவாடியோல் தெரிவிச்சிருக்காரு. சிறு வயது முதலே பிரீமியர் லீக் ரசிகனாய் இருந்த தான் தனது தந்தையுடன் லிவர்பூல் அணியின் அனைத்து போட்டிகளையும் பார்த்து வளர்ந்தவன்னு, லிவர்பூல் குறித்த ஒவ்வொரு தகவலையும் தன்னால் விலாவரியா கூற முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. கடந்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல குவாடியோல் டிரான்ஸ்பருக்கான செல்சி அணியின் முயற்சிகள் கடைசி நேரத்தில் தோல்வியில் முடிவடைந்திருந்தது. அர்ஜென்டினாவின் வேர்ல்டு கப் வின்னர் ஜெர்சி வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி விற்பனைக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. அர்ஜென்டினா அணி 3 முறை உலகக்கோப்பை வென்றதை குறிக்கும் வகையில் 3 நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்ட அர்ஜென்டினாவின் ஜெர்சி ஏப்ரல் 13 முதல் அடிடஸ் ஆன்லைன் ஸ்டோர்ல விற்பனைக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறை உலகக்கோப்பை வெல்லும் போதும் ஜெர்சியில அந்த நாட்டு நேஷனல் லோகோவின் மேல ஒரு ஸ்டார் இருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொனால்டோவின் டிரான்ஸ்பருக்கு முயன்றது உண்மைதான்னு பிரேசில் நாட்டின் கொரிந்தியன்ஸ் கிளப் பிரசிடென்ட் டுயிலியோ மொன்டேரியோ ஆல்வஸ் தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு இணையான தொகையை வழங்க கொரிந்தியன்ஸ் கிளப் தயாராக இருந்ததாகவும், இதைவிடவும் 20 மடங்கு அதிக தொகை கொடுத்து அல் நாசர் தங்கள் அணியில் ரொனால்டோவை இணைத்ததா குறிப்பிட்டிருக்காரு. அல் நாசர் அணியின் வெல்கம் பிரஸ் மீட்ல யூரோப், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரேசில் நாட்டு பல அணிகள் தனது டிரான்ஸ்பருக்கு முயன்றதா ரொனால்டோ தெரிவிச்சிருந்தாரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.